ಕುದುರೆ ತರ ಆಯ್ತು. ಏಯ್ ಕುದುರೆನೆ ಇದು ಅಲ್ಲ. A few moments later. நாங்கள் போன பஸ் வந்து 1.5 hours லேட்டுங்க. 7 o'clock ரீச் ஆக வேண்டியது வந்து 8:30 ரீச் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் எந்த ரூமுமே புக் பண்ணல இங்கேருந்து பெங்களூர்லேருந்து கிளம்புற வரைக்கும். அங்கே போயிட்டு புக் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் எங்கள் தாட் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிற எல்லா இடத்துலையும் 12 o'clock தான் செக்இன் இருக்கும். 12 o'clock செக்இன், 12 o'clock செக் அவுட் இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது கொடை லேக் இருந்துச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஸோ அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தா இந்த சைக்கிளிங் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வை நாட் ட்ரை பண்ணலான்னு, ஏன்னா இங்கேருந்து போகும்போதே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சைக்கிளிங் பண்ணணும்னு. அப்புறம் இந்த போட்டிங் வந்து 9 o'clock தான் ஸ்டார்ட். ஸோ எங்களுக்கு 1/2 hour கேப் இருந்துச்சு. ஸோ அந்த 1/2 hour கேப் வந்து 100 rupees கொடுத்து டபுள் சைக்கிளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் சிங்கிள் சைக்கிள் எடுக்கிறீங்க 50 rupees, உங்கள் சாய்ஸ் தான். வெல்கம் பேக் டு ஆர் சேனல் த்ரூ மை ஐஸ். இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு ப்ரோட் ரைடில் இருக்கோம். இது வந்து கொடை லேக். கொடை லேக் எங்கே இருக்கோ கொடைக்கானலில் இருக்கும். ஆப்வியஸ்லி தமிழையும் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இங்கே இருக்கும். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து 150 ஆச்சு. 2 paper லைக் 2 பேர் இருக்கும், நானும் என் ஃப்ரெண்டும். அச்சா 2 pedaling, நான் சும்மா உட்காந்துருக்கேன், அவ தான் பெடல் பண்ணுறான். அப்புறம் லெஃப்ட் ரைட் எல்லாம் இதுதான். ஆனால் அது என்னமோ எங்களுக்கு கரெக்டாக மெக்கானிசம் தெரியல, அதனால் எதோ பண்ணுறோம். ஆனால் 1/2 hour 150 அதுக்கு மேலே ஜாஸ்தியானா டைம் ஆகும். ஸோ வாங்க கொஞ்சம் நேரம் இந்த போட் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வில் கோ. We'll see what next, okay? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூம் அங்கே போன பிறகு தான் நாங்கள் புக் பண்ணோம். அவங்க போன பிறகு புக் பண்ண பிறகு அவங்க சொன்னாங்க நாங்களே வந்து பிக் பண்ணிக்கிறோம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களே வந்து பிக் பண்ணி தான் ரூமில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னா அவங்க ட்ராப் பண்ணும்போது எங்ககிட்ட சொன்னது நாங்களே 2 days இல்லை 3 days நீங்கள் எத்தனை நாள் ட்ராவல் இங்கே தங்குறீங்களோ அதுக்கு பேக்கேஜ் மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் அதிலேயே கூட ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிடி அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கார் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ டிடி ஆப்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காஸ்ட் சொல்லி ஏமாற்றிட்டாங்க, நாங்கள் பார்க்க குட்டி பசங்க மாதிரி இருக்கோன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்கக்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணவங்கக்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்க, இது எங்களுக்கு எப்போவுமே நடக்கும், எங்களை பார்க்க வந்து நாங்கள் குட்டி பசங்களாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான ரேட்டுக்கு வந்து பே பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து 400 அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து 500 அந்த மாதிரி தான் பே பண்ணோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச் தான் கூப்பிட்டு வந்தாங்க.
இது வந்து லா சலாத் சர்ச். நான் கொஞ்சம் தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணால் சாரி. இது வந்து ரொம்ப பழமையான சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 137 இயர்ஸ் ஓல்டு, லைக் 137 வருஷம் பழையசு அப்படின்னு இந்த அவங்க கொடுத்த கார்டில் இருந்துச்சு. பட் அது இதுக்குமே பழையசு, ரொம்ப பழையசு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரில் வந்து ரெண்டு இடத்துல தான் சர்ச் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி யார் கூட போனாலும் அவங்க வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த இடத்த பற்றி. அண்ட் எங்கள் கூட அந்த அண்ணா இருந்தாங்க, வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் வந்து அப்பர் லேக் வியூ. நம்ம கீழே சைக்கிளிங் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த வியூவில் தான் இருக்கும். இந்தியா மேப்போட கீழ்ப்பகுதி, ஐ மீன் சவுத் அப்படி இருக்கும் இல்லையா, சவுத் இந்தியா அப்படின்ற வியூ ஷேப்பில் தான் இது இருக்கும் அப்படின்னு அதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கூட்டு வந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் பிரன்ச் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அண்ட் இது தான் எங்களோட லஞ்சும் கூட. ஸோ இப்படி தான் எங்களோட பிரன்ச் முடிஞ்சிச்சு. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நான் மரத்தை சொல்லுங்க, அங்கே சாப்பிட்ட சாப்பாடு தான் சொன்னேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மரம் வந்து ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாண்டல் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கடத்தல் அப்படியெல்லாம் நடக்கும், ஸோ இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து முலார் பாயிண்ட். இந்த இடத்துக்குமே நிறைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இல்லை இது யாரோ ஒருத்தரோட பேரில் வந்திருக்கிறது. எங்கள் கூட வந்த கைடு வந்து ரொம்ப கிளியராக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் மறந்துடுவேன்னு சில விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணேன், பட் அந்த ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இல்லை இப்போது. இதுதான் அந்த பில்லர், லைக் இந்த பாயிண்ட். இப்போ நான் இறங்கிட்டுருக்கேன்ல, இது என்னை பார்த்து நிறைய பேர் ஏறினாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறினேன், இந்த குரங்கு வேலை நான் தான் பண்ணேன். அங்கே போய் ஒரு வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து கிரீன் வேலி பாயிண்ட். இதை வந்து சூசைட் பாயிண்ட்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. அதனால் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு கூட எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து லோக்கல் வண்டின்றதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே எங்களை நிறுத்தி காமிச்சு கூப்பிட்டு போனாங்க. ஸோ இதுதான், மற்றபடி இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. லைக் சூசைட் பாயிண்ட், இதுதான் அந்த பாயிண்ட், ஃபேமஸான பாயிண்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக. இது வந்து பைன் ஃபாரஸ்ட், இங்கே நிறைய ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நான் நடக்கிற மாதிரி கம்மியான பேர் எல்லாம் இல்லை. இந்த கம்மியான பேர் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நடக்கணும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அங்கேயும் ரஷ்ஷாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது கேவ், குணா கேவ். குணா படத்தில் இருக்கிற பாட்டு சீனுக்கு தான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் உள்ளே போய் செத்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. லைக் அங்கே சேஃப்டி கிடையாது, ஸ்லிப்பரியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்த நாங்கள் அந்த கேவை கண்டுபிடி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் என்னால் பார்க்க முடியல. இதுதான் அந்த கேவ் கிட்ட அந்த வழியாக பார்க்க இருந்த ரூட், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேவ் குணா கேவ், அது வந்து இந்த பில்லர், இந்த சிங்கிள் பில்லர் இருக்கு இல்லையா, அந்த பில்லர் தான் அதோட பாயிண்ட். அந்த பில்லருக்கு நடுவில் இருக்கிறது தான் குணா கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தனியாக நிற்குமா. இது வந்து பாம்பரம் ஃபால்ஸுங்க, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது இந்த ஃபால்ஸுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த அண்ணா அங்கே நிறுத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லிரில் சோப் ஆட்லெல்லாம் கூட எடுத்திருக்காங்க, சோப் ஆட் கூட எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இல்லையா, ஸோ அப்படியே 2 கிலோமீட்டர்ஸ் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இதுதாங்க அந்த இடம், உங்களால் நம்ப முடியுதான். இங்கே வந்து நிறைய வீடெல்லாம் கட்டிகிட்டு இருந்தனால இது வந்து இப்படி ஆகிடுச்சான். ஃபர்ஸ்ட் வந்து பியோர் வாட்டராக இருந்துச்சா, இது வந்து டிச் வாட்டர், இந்த கலீஜ் தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறதுனால அந்த இடம் அப்படி இருக்குது. ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுற காரணமே இதுதான். நம்ம நாட்டில் வந்து நிறைய நல்ல விஷயத்த வந்து அப்படியே அழிச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அழிகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துடலான்னு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து Crocus walk something, நான் ஸ்பெல்லிங் கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான், இது வந்து அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருக்கும், பட் நாங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணோம். லைக் நாங்கள் வந்து 12 o'clock அப்படி எங்கள் டைமில் இருந்ததுனால, லேட்டாக ரூம் புக் பண்ணதுனால லேட்டாக அவங்க எங்களுக்கு சொன்னாங்க
இதெல்லாம் இருக்குன்னு. ஸோ அது பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகல. அவங்க எங்களை ட்ராப் பண்ண பிறகு நாங்களே போனோம். இதுக்கு வந்து ஐ திங்க் 20 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். 20 ருபீஸோ 10 ருபீஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான என்ட்ரி ஃபீஸாக இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே போனோம். இங்கே வந்து நம்ம நந்தி ஹில்ஸ்லலாம் பார்ப்போம்ல, சாரி நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா தெரியும், லைக் மேகமூட்டமாக இருந்துச்சுங்க, ரொம்ப மேகமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஈவினிங் ஈவினிங்கில் மத்தியானம் லைக் 2:00 3:00 ரேஞ்சில் அந்த நேரத்துலேயே இப்படி இருந்துச்சு. நீங்கள் விடிய காலையில் வந்தீங்கன்னா எவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு டைம் இருந்தால் நாங்கள் வந்திருப்போம், பட் எங்களால் வர முடியல. பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போனீங்கன்னா காலையிலே போங்க. அங்கே 90s கிட்ஸோட நிறைய பொருட்கள் வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்க அந்த காடை ட்ரை பண்ணுறது. ஸோ காடையும் ட்ரை பண்ண அன்றைக்கி, பட் டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, மேபி அந்த இடத்துனாலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு அடுத்த நாள் கண்டினியூ பண்ணலாம். டாட்டா.